தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது கொரோனா நோயாளிகளுக்கு மட்டும் மாலை ஆறு மணி வரை வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தோரு மாநகராட்சிகள் நூற்று எட்டு நகராட்சிகள் எண்பத்தி ஒன்பது பேரூராட்சிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பது மாநகராட்சி வார்டுகள் மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு நகராட்சி வார்டுகள் ஏழாயிரத்து நானூற்று எட்டு பேரூராட்சி வார்டுகளில் 30.735 எழுநூற்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் காலை ஏழு மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கொரோனா நோயாளிகள் வந்து வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மாலை ஐந்து மணிக்கு முன் வந்து வரிசையில் காத்திருந்த வாக்காளர்கள் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் இருநூறு வார்டுகளில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நிறைவடைந்தது பிற்பகல் வரை தமிழ்நாட்டில் சராசரியாக ஏழு புள்ளி ஒன்று எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டத்தில் அறுபத்தைந்து புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அரியலூர் மாவட்டத்தில் அறுபத்தி ரெண்டு சதவீதமும் கரூர் மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன மாநிலத்திலேயே குறைந்தபட்சமாக சென்னையில் முப்பத்தோரு புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பிற்பகல் வரை பதிவாகியிருந்தது